தேசிய விருது பெற்ற மலையாள இயக்குனர் பிளஸ் இயக்கத்துல பிருத்விராஜ் நடிப்புல உருவான படம் தான் ஆடு ஜீவிதம். பிரபல மலையாள எழுத்தாளர் பென்யாமின் எழுதின ஆடு ஜீவிதம்னு ஒரு நாவலை அடிப்படையா வச்சு உருவான படம் தான் இது. இந்த படத்துல அமலா பால் உள்ளிட்ட பல பேர் நடிச்சிருக்காங்க. கடந்த 29ஆம் தேதி படமும் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. சேர்ந்த நஜீபுங்கிற ஒருத்தர் வேலைக்காக அரபு நாட்டுக்குன்னு போன போது அங்க கொத்தடிமையா ஆக்கப்படுறாரு. பாலைவனத்துல இருந்து அவர் அதுக்கப்புறம் எப்படி மீண்டு வராருங்கிறது தான் படத்தினுடைய கதையா இருக்கு. இது ஒரு நிஜ கதை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில ஆடு கூட உறவு கொண்டுதா ஒரு சில காட்சிகள் அமைக்கப்பட்டு இருந்ததாகவும் அது தணிக்கை குழு நீக்கிவிட்டதாகவும் ஒரு செய்தி பரவி இருந்துச்சு. ஆனா இந்த நிலையில அது ஒரு பெரிய சர்ச்சையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. இது தொடர்பா இயக்குனர் பிளஸ் கிட்ட வந்துட்டு கேட்ட போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது தேவையில்லாத சர்ச்சை, யாராவது வேணும்னே இந்த வதந்திகளை உருவாக்குவாங்களா அப்படின்னு எல்லாம் எனக்கு சத்தியமா தெரியல. பார்வையாளர்கள் யாரும் இந்த மாதிரியான வதந்திகளை உருவாக்க மாட்டாங்க. அவங்க இந்த மாதிரியான தேவையில்லாத வதந்திகள்ல இருந்து தள்ளிதான் இருப்பாங்க. பென்யாமின் எழுதின எல்லா விவரங்களையும் நான் சொல்லணும்னா 10 படம் எடுத்தா கூட பத்தாது. ஆனா நாவல்ல இருந்து வெறும் 43 பக்கங்களை மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். நிஜ நஜீப் மேல இருக்கக்கூடிய பார்வை வேறு, என்னோட படத்துல இருக்கக்கூடிய நஜீப் மேல இருக்கக்கூடிய பார்வை வேற. உறவு கொள்றது மாதிரியான, அதுவும் ஆட்டோட உறவு கொள்ற மாதிரியான எந்த ஒரு காட்சியுமே நான் படம் ஆக்கல. இந்த மாதிரியான காட்சிகள் தொடர்பா நிறைய விவாதம் இருந்துச்சு. ஆனா என்னுடைய நஜீப் இந்த மாதிரியான வேலைகளை சத்தியமா செய்ய மாட்டாரு அப்படிங்கறதுல நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். அதனால நான் இந்த மாதிரி எந்த காட்சிகளையும் படம் ஆக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து இந்த ஒரு வதந்திக்கு இப்ப ஒரு முற்றுப்புள்ளியும் வச்சிருக்காரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.